ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செம்பல்லி மீன் குழம்பு, செம்பல்லி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் செம்பல்லி மீன் 2 கிலோ பக்கம் வாங்கியிருக்கேன். அதை நான் சுத்தமாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது தோல் வந்து மீன்காரர் எடுத்து கொடுத்துட்டார். இந்த மீன் வந்து சிகப்பு கலரில் இருக்கும். அதோட மீன் சங்கரா மீன் மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் சிகப்பு கலரில் இருக்கும். பட் வந்து இந்த தோலை வந்து எடுத்துடணும், உரிச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து சமைக்கணும். ஓகேங்களா? மீன்காரே இதை வந்து தோல் எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துருக்காரு, சுத்தமாக நம்ம கழுவியாச்சு. ஓகேங்களா? இப்போ அதை நம்ம சமைச்சுக்கலாம், எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நான் பாருங்கள், இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சுட்டேன் நான். இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், இந்த வெங்காயமெல்லாம் வதங்கிறதுக்கு. ஓகேங்களா? இந்த மீனை பொறுத்த வரைக்கும் அரைச்சி வச்சா தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ சின்ன வெங்காயம் 1 கையளவு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. குழம்பு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இப்போ நான் வந்து வெங்காயத்து கூட 1 துண்டு இஞ்சி, 1-10 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. ஓகேங்களா? ஒரு டீஸ்பூன் மிளகு. மிளகு ஒரு நல்ல காரத்தன்மையை கொடுக்கும், நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குங்க. அதுக்கு தான் மிளகு சேர்க்கறது. ஓகேங்களா? எந்த பொருளுமே நான்வெஜ் சமைக்கும்போது எப்போவுமே கட்டாயம் இந்த சோம்பு, மிளகு, ஜீரகமெல்லாம் நம்ம சேர்த்துக்கணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சது நம்ம சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு தக்காளி எந்த அளவுக்கு, நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி சேர்க்கணுமோ சேர்த்துக்குங்க. இப்போ வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய் பொடி 3 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். 1 மிளகாய், அதாவது மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம், 1 டீஸ்பூன். நமக்கு கொஞ்சம் காரம் வந்து கூடுதலாக வேணுங்கிறதுனால இதை நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் தவிர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது சூட்லேயே வந்து வதங்கிடும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம நல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ 1 எலுமிச்சம்பழ சைஸ் புளி ஊற வச்சதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? இதை வந்து நல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செம்பல்லி மீன் வறுவலுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். நான் வந்து 10-15 மிளகாய் நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 பூண்டு நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ, நான் 10-15 அளவுக்கு பேஸ்ட்டு பூண்டு சேர்த்துருக்கேன். அதனால 1 துண்டு இஞ்சி, நல்ல பெரிய துண்டாக இருக்குது, அந்த துண்டு இஞ்சியும் நம்ம நறுக்கி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் தாராளமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கல் உப்பு நம்ம சேர்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு, அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் ஒவ்வொரு மீன்லேயும் நம்ம தடவிக்கலாம். ஓகேங்களா? இப்படி கையில் எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தடவிக்கணுங்க.
இந்த செம்பல்லி மீன் மட்டும் இல்லைங்க, தோல் உரிக்கிற எல்லா மீனுக்குமே மீன் மசாலா வறுவல் வந்து இப்படி தான் நம்ம செய்யணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான மீனில் மசாலா தடவியாச்சு. கொஞ்சம் அந்த மசாலா இருந்துச்சு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மசாலா ரெடி பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் ஊறணுங்க. 10 நிமிஷங்கிறது 10-15 நிமிஷம் ஊறி நம்ம பொரித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குழம்பு தாளிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 2-3 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். எப்போவுமே நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம சமைக்கணுங்க. எந்த காரணத்தை கொண்டு பாம் ஆயில், ஆயில் அது மாதிரி சேர்க்காதீங்க, உடல் நலத்திற்கு கேடானது. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் கருவேப்பிலை இல்லை, அதனால் போடலை இன்றைக்கி. ஓகேங்களா? ரொம்ப வாடி இருந்தங்காட்டி நான் போடலை. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. பொன்னிறமாக வதங்கணும். ரொம்ப பொன்னிறமாக இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இது கூட நமக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு நமக்கு குழம்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ வந்து குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. ஓகேங்களா? இது கூட நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒவ்வொரு மீனையும் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? தேவையான அளவு நம்ம உப்பு வந்து பார்த்து தான் சேர்த்துக்கணும். கடைசியாக பத்தலைனா கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லா மீனையும் நம்ம வந்து இதில் போட்டுட்டோம். ஓகேங்களா? மீன் வந்து எப்போவுமே போட்டதுக்கப்புறம் சிம்மில் தான் வைக்கணுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கொதிக்க விடக்கூடாது. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ குழம்பு கொதி வரட்டுங்க, அதுக்குள்ளே மீன் வறுவல் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், மீனை வந்து பொரிக்கிறதுக்கு நான் வந்து வடைச்சேன், இது வச்சிட்டேன், தோசைக்கல் வச்சிட்டேன். இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் இதில் ஊற்றுறேன். ஓகேங்களா? இந்த மீனை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா தான் சூப்பராக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒவ்வொரு மீனை நம்ம போட்டு எடுத்துடலாம். எல்லா மீனும் அப்படியே பரப்புன மாதிரி நம்ம போட்டுக்கலாம், போட்டு எடுத்துக்கலாம். இந்த மீன் தேங்காய் எண்ணெயில் சமைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாசமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மீன் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? எப்போவுமே இந்த தோல் சீவன இந்த மீனாக இருந்தாலும் சரி, எந்த மீனும் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு, தனி டேஸ்ட்டு கிடைக்குங்க. பாருங்கள், எல்லா மீனும் நம்ம இப்படி போட்டோம். ஓகேங்களா? இப்போ காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இந்த செம்பல்லி மீன் இன்னொரு வறுவல் இருக்குங்க, எண்ணெய்க்குள்ளே நம்ம போட்டு எடுக்கிறது. அது ஒரு மசால் வந்து வேறு மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இதே மசாலில் தான் இன்னும் மறுபடியும் சில 2-3 பொருளெல்லாம் கலந்து அதுக்குள்ளே போடணும். ஓகேங்களா? அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தனியாக நான் போட்டு செஞ்சு காட்டுறேன் நான். ஓகேங்களா? இப்போ இந்த மீன் வெந்துருச்சுங்க, மீன் ரெடி ஆயிடுச்சு. வறுத்த மீன் இந்த மீனையும் நம்ம திருப்பி போட்டுட்டோம். ஓகேங்களா? இது கொஞ்சம் திருப்பி போடும்போது கொஞ்சம் பார்த்து தான் திருப்பி போடணும். ஏன்னா கொஞ்சம் கல்லில் ஒட்டும். நம்ம வந்து உடையாமல் பொறுமையாக நிதானமாக தான் நம்ம வந்து திருப்பி போடணும். பாருங்கள், இப்போ சூப்பராக சுவையான உங்களுக்கு செம்பல்லி மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்னென்னு. ஓகேங்களா? இது ரச சாப்பாடு, பருப்பு சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார் வச்சு இந்த மீன் வறுத்து சாப்பிட்டாலே செமையாக இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் மீன் எல்லாம் வெந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஓகேங்களா. உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குங்க, ஒன்றும் நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு கை அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம். அவ்வளோதாங்க, செம்பல்லி மீன் குழம்பு ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். பபாய், சி யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.